ஹாய், திஸ் இஸ் ஃபோட்டோ ஃபியூட்டி 143. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு புகைப்படத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி சௌத்ரி அப்படிங்கிறவங்க. இவங்க 1997 பிறந்திருக்காங்க. இவங்க மிஸ் கிராண்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு மாடல் 2018 வென்றிருக்காங்கங்க. இவங்க தமிழ் மற்றும் தெலுங்கு மலையாளம் சினிமாக்களில் நல்லா புகழ்பெற்று நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ப்ரொஃபைலை தான் நான் பார்த்துருந்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு ஓவிய கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு இவங்களுடைய ப்ரொஃபைல். நல்ல இளமையான பார்வை, இளமையான தோற்றம், நல்ல ஒரு எடுப்பான கண் விழிகள், அது எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நிச்சயமாக இந்த புகைப்படம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த புகைப்பட தொகுப்புகளை உங்களுக்காக நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்க. இவங்க இன்ஸ்டாகிராமில் எப்போவுமே ஆக்டிவாக இருக்காங்க. இன்ஸ்டாகிராமுடைய புகைப்படங்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கீழே ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ஒரு யூடியூப் சேனலும், மீனாட்சி சௌத்ரி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. பட் அதில் பெருசாக அவங்க வந்து ஆக்டிவாக இல்லை. இவங்க பிறந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹரியானாவில் பஞ்ச்குலா அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பிறந்திருக்காங்க. பட் சவுத் இந்தியன் ஃபிலிமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. மீனாட்சி சௌத்ரி இவங்களுடைய புகைப்படங்களை பார்க்கல உங்களுக்கு எப்படிங்க தோணுது? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சில நேரங்களில் நான் வந்து உங்களுக்காக புகைப்படங்களை சர்ச் பண்ணி நான் எடுக்கும்போது, ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ்லாம் தேடும்போது, சில நபர்களுடைய முக ஜாடையெல்லாம் பார்த்திங்கன்னா சேமாக இருக்குங்க. அவங்கள டிஃப்ரெண்டைஸ் பண்ணவே முடியல. இவங்க யார், அவங்க யாருன்னு எல்லாம் இன்றைக்கி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான இருந்தால் தான் அழகு அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க. பட் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், டிஃப்ரெண்ட்டான அழகுங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்துவமாக இருக்கும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேங்க. ஏன்னா இப்படி ஸ்லிம்மாக இந்த பொசிஷனில் இருந்தால் தான் இவங்க அழகு, இந்த முடல்வாகு, இந்த மூக்கு, இந்த ஷேப்பில் இருந்தால் தான் அழகுங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் எனக்கு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா சேம் அந்த ஃபாரின்ல ஹாலிவுட் மூவிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே விதமான, ஒரே மாதிரியான கேட்டகரி உடல்வாகு கொண்டவங்களை தான் அதிகமாக வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான நம்மளுடைய இண்டஸ்ட்ரியிலும் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டஸ்கி டோனும் நல்லாயிருக்கும், அதாவது ஃபேட்டி கேர்ள்ஸும் நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஹீரோயினியர்ஸும் நம்ம வரணும். அந்த மாதிரியான கேட்டகரியில் வந்தால் தான் ஒரு ஒரு கலந்த ஒரு அழகை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஷேப் சைஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 32, 36, 34 அந்த மாதிரி வந்து எனக்கு சரியாக தெரியல. அவங்க அந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய தாட்ஸ் இருக்குதுங்க. ஸோ இந்த மனநிலை மாறணும் அப்படிங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்தது நம்ம இந்த மீனாட்சி சௌத்ரி, மீனாட்சி சௌத்ரி அப்படிங்கிறது பேர் வர மாட்டேங்குது. மீனாட்சி சௌத்ரி இவங்களுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, மீனாட்சி அப்படிங்கிறது ஒரு இந்து நேம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால, நம்மளுக்கு தமிழ் அப்படிங்கிறனால தமிழ் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ஆனால் அவங்க பிறந்தெல்லாம் ஹரியானாவில். அவங்க ஃபாதர் வந்து இராணுவத்தில் கர்னலாக இருந்திருக்காங்க, இராணுவத்தில் உயரதிகாரியாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இதில் நிறையா கிடச்சிச்சு. பட் ரொம்ப டெப்த்தாக அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷனை சொல்கிறது அளவுக்கு ஒரு ஒரு புகைப்படங்களை மட்டுமே நம்ம காண்பிக்கிறதுனால பெருசாக தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்களுடைய ஆடைகளுடைய அந்த வடிவமைப்புலாம் பார்க்கல. இன்றைக்கி இருக்கிற மக்கள்கிட்ட கண்டிப்பாக ஃபேஷன் மேலே ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேங்க. ஃபேஷனில் நிறைய விதமான டிசைன்ஸில் ட்ரெஸ்ஸஸ் போடணும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே நம்மளால் பார்க்க முடியுது. பல விதமான ட்ரெஸ் கோட்ஸு, பல விதமான ஃபேஷன் டிசைன்ஸ் ட்ரெஸ்ஸஸை நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி ஆண்களுமே தங்களை வந்து டிஃப்ரென்ஸு வித்தியாசமாக காட்டணும் அப்படிங்கும்போது நிறையா நல்ல விதமான ஆடைகளையும் அவங்க ட்ரை பண்ணுறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த ஒரு வகையில் என்னென்னா, தங்களுக்கான சோசியல் பிளாட்ஃபார்மத்தில் இன்றைக்கி இருக்கிற ஃபேஷன் ட்ரெண்டிங்கான விஷயத்த ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு ஆட்களும் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கிற மீடியா நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே ஃபேஷனாகவும் ட்ரெண்டியாகவும் இருக்கலாம். ஓகேங்க, இதில் வந்து இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிற நேரத்தில் என்னுடைய கருத்தையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப எனக்கும் வேல்யூவான ஒரு டைமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இந்த 1997 பிறந்த மீனாட்சி சௌத்ரி இவங்களுடைய வருங்காலங்களும், இன்னும் நடிக்கக்கூடிய படங்களையும் நல்ல மேலும் மேலும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய
பேராசை பேராவல் இவங்களுடைய சில கேரக்டர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் பார்க்குறதோட அவங்களுடைய படங்கள் அவங்கள பார்க்கும்போது இன்னமும் கொஞ்சம் அவங்களுடைய பெண்மைத்தன்மை அழகு வந்து இன்னமும் கூடுதலாக தெரியுது அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. ஸோ கேமரானா கேமராவுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யத்தானே செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய ஃபோட்டோ பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர்ஸ் பண்ணலாங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை கண்டினியூ த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை. தேங்க்யூ. டட்டா.